2005 ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படம் தான் சந்திரமுகி. இந்த திரைப்படத்தை பி வாசு இயக்கியிருந்தார். ஜோதிகா சந்திரமுகி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி அமைந்திருந்தது. சரவணன் எனும் கதாபாத்திரத்தில் கதையின் நாயகனாக ரஜினி கலக்கியிருப்பார். மூலக்கதையே சந்திரமுகி எனும் பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். அதில் சூப்பர் ஸ்டார் நடித்தது அப்போது பெரிதாக பார்க்கப்பட்டது. அந்த படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது தயாராகி வருகிறது. இதில் ராகவ லாரன்ஸ் கதாநாயகனாக நடிக்க உள்ளார். அதை பி வாசு தான் இயக்க உள்ளார். இந்த படத்தில் வேட்டையின் கதாபாத்திரம் தான் முதன்மை கதாபாத்திரமாக காட்டப்பட உள்ளதா. முதல் பாகம் பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தியது போல இரண்டாம் பாகம் ஆண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட உள்ளதா. சந்திரமுகி என்றாலே அந்த பெண் கதாபாத்திரம் தான். அதனை விடுத்து இப்படி செய்தால் நன்றாக வருமா, இது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தெரியுமா, தெரிந்தால் நல்ல கதையை கெடுத்து விடாதீர்கள் என கோபப்பட போகிறார் என சினிமாவாசிகள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்ல, இது ஒரு பேய் படமாக உருவாக இருப்பது தான் மற்றொரு சிக்கல். காரணம், சந்திரமுகி படத்தை உன்னிப்பாக பார்த்தவர்களுக்கு தெரியும், சந்திரமுகி ஒரு பேய் படம் அல்ல, அது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட படம் என்று.